ஹாய் க்யூட் அண்ட் ஜேஇ அஸ்பிரண்ட்ஸ், உங்களுக்கான வீடியோ தான் இது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மாக் டெஸ்ட் சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 9th க்வெஸ்சன் பார்க்கலாம். ஆஃப் மேக்ஸ் சப்ஜெக்ட், இன் அ பாக்ஸ் கண்டெய்னிங் 100 பல்ப்ஸ், 10 ஆர் டிஃபெக்டிவ், தென் த ப்ராபபிலிட்டி தட் அவுட் ஆஃப் அ சாம்பிள் ஆஃப் 5 பல்ப்ஸ் நன் இஸ் டிஃபெக்டிவ் இஸ். ஓகே, இப்போ டிஃபெக்டிவ் சொல்லிட்டு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்றது என் ஆஃப் P or Q something divided by N of S. So 10 by 100 அப்படின்றது தான் P ஓட வேல்யூ. ஓகேயா? ஸோ அது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு அவுட் ஆஃப் 5 பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ வந்து 5 கண்டுபிடிக்கணும். அப்போ Q என்ன செய்வோம், 1 minus Q is equal to 1 minus P அப்படின்றது ஃபார்முலா. ஸோ நான் அந்த 10-ஐ கேன்சல் பண்ணிக்கிறேன், அது ஜீரோஸ் கேன்சல் பண்ணேன்னா 1/10 இருக்கும். ஸோ வந்து நான் இது பண்ணேன்னா கியூவோட வேல்யூ வந்துட்டு 9/10 சொல்லிட்டு கிடைக்கும். ரைட், ஓகே. இப்போ ஃபார்முலா எழுதுங்க, திஸ் இஸ் யுவர் ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம க்வெஸ்சனில் ஃபைண்ட் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் நன் இஸ் டிஃபெக்டிவ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 0. ஓகே, ஸோ நான் அதை எழுதிக்கிறேன். ஜஸ்ட் அதோடய வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எனி திங் பவர் 0 வந்துட்டு 1. ஸோ 1 எழுதியாச்சு. 5C0 வேல்யூ 1. ரிமைனிங் என்ன இருக்குது, 9/10 பவர் ஆஃப் 5. ஓகே, தட்ஸ் இட்.